வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கரான ஊட்ரோ வில்சனோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே இருந்த கண்ணோட்டத்தை பற்றி பார்க்கலாம். ஊட்ரோ வில்சன் அப்படிங்கிறவர் யூஎஸ்ஏவை சேர்ந்தவர். இவர் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் கொஞ்ச காலம் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு. நியூ ஜெர்சி அப்படிங்கிற ஒரு மாகாணத்துக்கு கவர்னராக இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் யூஎஸ்ஏவோட பிரசிடெண்டாகவே இருந்திருக்காரு. ஃப்ராங்க்ஜே குட்னோ அப்படிங்கிறவரை அமெரிக்கன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரை பார்த்தீங்கன்னா என்டயர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கே இவர் தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவர் 1887 த ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கலை பொலிட்டிக்கல் சயின்ஸ் குவார்டரியில் எழுதியிருப்பார். அதில் அவர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட பிரின்சிபல்ஸோ தியரிஸோ இதை பற்றி எதுவுமே சொல்லியிருக்க மாட்டார். பட் அவரோட வியூஸ் அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின அவரோட வியூஸை பற்றி சொல்லியிருப்பார். அதில் அவர் கவர்மெண்ட் இன் ஆக்ஷன் அப்படிங்கிறது அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். அதையும் ஸ்பெசிஃபிக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அதை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் வில்சனோட எஸ்ஏ தான் ஃபஸ்ட் எஸ்ஏ அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நிறைய ஸ்காலர்ஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி இன்னும் டீட்டெயிலாக ரிச்சரான ஒர்க்கே கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கௌட்டல்யாவோட அர்த்தசாஸ்திரா, கன்ஃபூஷியஸ் அப்படிங்கிற ஸ்காலர் எழுதின ஃபிலாசபி, இது மட்டும் இல்லாமல் நிறைய ஒர்க் சொல்லலாம். கௌட்டல்யா எழுதின அர்த்தசாஸ்திரா பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சரான ஒர்க். வில்சனோட எஃபர்ட்லாம் அதுக்கிட்ட கம்பேரே பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அர்த்தசாஸ்திர புக்கில் ஸ்டேட் அண்ட் ஸ்டேட் கிராஃப்ட், பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன், எக்கனாமிக் அண்ட் ஃபினான்ஷியல் மேட்டர்ஸ் இதெல்லாம் பற்றி டீட்டெயில்டாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் கன்ஃபூஷியஸ் எழுதின ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ரிச்சான அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றின ஒரு ஒர்க். ஆனால் அப்புறம் ஏன் வில்சனை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபாதர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவரோட கண்டென்ட்டுக்காக இல்லை, பட் அவர் ஏற்படுத்தின இம்பேக்ட். வில்சனோட ஆர்டிக்கலில் ரிசர்ச் எஃபர்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. ஆனால் அந்த ஆர்டிக்கல் 4 பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஏற்பட்ட இம்பேக்ட் தான் ரொம்பவே கூடுதலாகிட்டு இருந்துச்சு. இதனால தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபாதராட்டு ஊட்ரோ வில்சனை சொல்கிறாங்க. அவரோட அந்த ஸ்டடி ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஆர்டிக்கலுக்கு அப்புறம் தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற ஒரு ஸ்டடியே பிறக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஏன்னா அதுவத்தையும் எல்லாருமே கவர்மெண்ட் இன் ஆக்ஷனை பொலிட்டிக்ஸில் தான் சேர்த்துட்டு இருந்தாங்க. இவர் தான் அதுக்குன்னு தனியான ஒரு ஸ்டடி வேணும், அதுவும் ரொம்பவே முக்கியத்துவம் அது கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இந்த ஆர்டிக்கலை எழுதி முடிக்கும் போது இவருக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் மேலே எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடையாது. வேறஸ் அவர் வந்து ஒரு அகாடமியா ஒரு லெக்சரராகிட்டு இருந்திருக்காரு ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில். இவர் இந்த எஸ்ஏயோட பேக்ரவுண்டுக்கு அமெரிக்கன்ஸோட ஸ்பாயில் சிஸ்டத்தோட இம்பேக்ட்னால தான் இந்த ஆர்டிக்கலை அவர் எழுதியிருப்பார். இந்த ஸ்பாயில் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இருந்த வார் பூட்டி இல்லாட்டா வார் ஸ்பாயில்ஸ்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பார். இதில் வார் பூட்டி அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன்ஸ் வார்க்கு போகும்போது அந்த நாட்டிலேருந்து எடுக்கப்பட்ட செல்வங்களை எல்லாத்தையுமே அவங்களோட சோல்ஜர்ஸ்க்கு பிரித்து கொடுப்பாங்க. இதை தான் வார் பூட்டி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லாட்டா வார் வெல்த். இந்த ப்ரொசீஜரை தான் அப்படியே அமெரிக்காவோட சிஸ்டமாகவே மாறிடுச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். இதை தான் அவர் ஸ்பாயில்ஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இதை ஏன் அவர் அப்படி சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் ஒருக்க எலெக்ஷனை வின் பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்களோட ஆஃபீஸுக்கு வரும்போது ஒரு என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷனையும் கொண்டுட்டு வருவாங்க. வேற அந்த ஆஃபீஸ் விட்டு மூவ் ஆகும்போது என்டையர் அட்மினிஸ்ட்ரேஷன் எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அப்படி ஒரு பிரசிடென்ட் ஒருத்தரோட அட்மினிஸ்ட்ரேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லாமே அவங்களாக இருக்கிறனால கரப்ஷன் கான்ஃப்ளிக்ட் இதெல்லாம் ரொம்பவே ப்ரிவேலண்ட்டாகிட்டு இருந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருப்பார். இதை இவர் சொல்கிறது காரணம் புரிஞ்சுக்கணுன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரியல் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் வந்து பிரைம் மினிஸ்டர் அவங்க கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்து பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிளாகிட்டு இருப்பாங்க. பார்லிமெண்ட் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல இருப்பாங்க. ஆனால் அமெரிக்கா அப்படி கிடையாது. பிரசிடென்ட் அதுக்கப்புறம் அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பார்லிமெண்ட்டுக்கு அக்கௌண்டபிள் கிடையாது. அவங்க ஊரில் அதை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த காங்கிரஸ்க்கு பிரசிடென்ட் வந்து அக்கௌண்டபிள் கிடையாது. ஏன்னா அங்கே எக்ஸிக்யூட்டிவும் லெஜிஸ்லேட்டிவும் கம்ப்ளீட்டாக செப்பரேட் ஆகிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் பிரசிடென்டோட கண்ட்ரோல் ரொம்பவே வீக்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எந்த பார்ட்டி ஜெயிக்குதோ அந்த பார்ட்டி தான் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனை கண்ட்ரோல் பண்ணாங்களே தவிர பிரசிடென்ட் கண்ட்ரோல் பண்ணல அப்படின்னு சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இதை மாதிரிப்பட்ட பொலிட்டிக்கல் அப்யூசஸை தடுக்கிறதுக்கு நம்ம அட்மினிஸ்ட்ரேஷனை படிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஏன்னா அவர் கவர்மெண்ட்டில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரதுல ரொம்பவே முனைவாக இருந்தார். இப்போ வில்சனோட கான்ட்ரிபியூஷன்ஸை பற்றி பார்க்கலாம். ஊட்ரோ வில்சனோட கான்ட்ரிபியூஷன்ஸை ஒரு 5 கேட்டகரியாகிட்டு பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்திங்கன்னா சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், ரெண்டாவது அவர் கொடுத்த ரீசன்ஸ் ஃபார் எமர்ஜென்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், மூணாவது பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி, நாலாவது கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், அஞ்சாவது பிரைவேட் ஆர் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன். இதில் ஒன்றொன்றா பார்த்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் ஃபர்ஸ்ட்டு சயின்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஊட்ரோ வில்சன் என்ன நம்பினாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ், அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் சயின்டிஃபிக் மெத்தட்ஸை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட்டோட ஆக்ஷன் பார்ட் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இதே பொலிட்டிக்கல் சயின்ஸ் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன், நேச்சர் ஆஃப் ஸ்டேட், சாவரினிட்டி, இறையாண்மை, பவர், எதுக்காக கவர்மெண்ட் இருக்குது அதெல்லாம் பற்றி டீல் பண்ணுறது பொலிட்டிக்கல் சயின்ஸ். வேற எக்ஸிக்யூட்டிவ் பார்ட் கவர்மெண்ட்டின் ஆக்ஷனோட டீல் பண்ணுறது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருப்பார். பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது 2200 வருஷம் பழமையானது. ஆனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் 1887 தான் உருவாச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஏன் ரொம்பவே லேட்டாக தோன்றுச்சு அப்படின்னு அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் ஒரு சொசைட்டி 3 ஸ்டேஜஸை தாண்டி வந்திருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார்.
அதில் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா அப்சல்யூட் ரூல் இருந்த பீரியட், ரெண்டாவது கான்ஸ்டிடியூஷனலிசம்க்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்த பீரியட், மூணாவது பாப்புலர் கண்ட்ரோல் இல்லைனா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட் இருக்கக்கூடிய பீரியட். அதில் ஃபர்ஸ்ட் அப்சல்யூட் ரூல் தான் என்னன்னா முன்னாடி காலங்களில் ஒருத்தர் கையில் தான் அதிகமான பவர் இருந்துச்சு, கிங், ஒரு ட்ரைபல் குரூப்போட லீடர், இவங்கெல்லாம் அப்சல்யூட் ரூலுக்கு உதாரணம். அந்த காலகட்டங்களில் ஸ்டேட் இல்லாட்டா அரசுக்கு என்ன ரோல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு போலீஸ் ஸ்டேட்டாக தான் இருந்துச்சு. டிஃபென்ஸ், செக்யூரிட்டி, டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது இது மட்டும்தான் அதோட வேலையாகவே இருந்துச்சு. ஸ்டேட்டில் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஸ்பெஷலைஸ்டு நாலேஜ் இருக்கணும்னு அந்த அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு அவசியமே இல்லை, ஏன்னா அவங்க பண்ணுறது இந்த பேசிக்கான மூணு வேலை தான். ஆனால் அதுக்கப்புறம் 18th, 19th century என்ன ஆக ஆரம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு கான்ஸ்டிடியூஷன் வேணும், ஒரு ரூலுக்கு தகுந்தபடி தான் அரசராக இருந்தாலும் மக்களாக இருந்தாலும் எல்லோரும் செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டிடியூஷனலிசத்துக்காக போராட்டங்கிறது வெடிச்சிச்சு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷனலிசம் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் அரேஞ்ச்மெண்ட், அந்த அரேஞ்ச்மெண்ட்டில் மக்களுக்காக இருக்கட்டும் அரசாங்கத்துக்கு எல்லாத்தையுமே லிமிட்டடான பவர் தான் இருந்துச்சு, ஏன்னா எல்லாத்தையுமே கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது டிஃபைன் பண்ணிடுச்சு. லெஜிஸ்லேட்டிவ் இவ்வளோ பவர், எக்ஸிக்யூட்டிவ் இவ்வளோ பவர் அப்படின்னு மக்களோட ரைட்ஸ் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் உள்ள காலகட்டங்களில் மக்களுக்கு ஸ்டேட் அரசாங்கத்துக்கு மேலோட கண்ட்ரோல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக தேவைப்பட ஆரம்பிச்சிது. அதுதான் பாப்புலர் ரூல் இல்லாட்டா ரெஸ்பான்சிபிள் கவர்மெண்ட்டை உருவாக்கிச்சு. இதனால் ஸ்டேட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி முன்னாடி இருந்ததோட ரொம்பவே கூடுதலாக விரிவடைஞ்சிச்சு. ஏன்னா முன்னாடி டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறது, டிஃபென்ஸ், செக்யூரிட்டி இதை மட்டுமே பார்த்துட்டு இருந்தவங்க இப்போ மக்களோட வெல்ஃபேருக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற செயல் பார்த்திங்கன்னா ரொம்பவே காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பொலிட்டிக்கல் சயின்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட் அரசாங்கத்தோட தத்துவம், ஒரு அரசாங்கத்தோட நேச்சர், இறையாண்மை இதெல்லாம் பற்றியே கவர் பண்ணிட்டு இருந்துச்சு. ஆனால் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ் போதுமானதாக இல்லை, அதனால பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற தனி டிசிப்ளின் தேவைப்பட ஆரம்பிச்சிச்சு அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காம்ப்ளெக்ஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு, சயின்டிஃபிக் மெத்தட்ஸ், டூல்ஸ், டெக்னிக்ஸ் இதெல்லாம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு தேவைப்பட ஆரம்பிச்சிது. அது மட்டும் இல்லாமல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸ் ட்ரைனிங்லாம் தேவைப்பட ஆரம்பிச்சிது. இதனால தான் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எமர்ஜ் ஆச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். இது ஒரு தனி டிசிப்ளினாட்டு அக்செப்ட் பண்ணப்படாட்டாலுமே ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் ஸ்டடியாட்டி இதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடச்சிச்சு. அதுக்கடுத்த இவரோட கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமி. ஊட்ரோ வில்சன் என்ன நம்பினாருன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும் வேறு வேறு. இது அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் ஆர் நாட் பொலிட்டிக்கல் கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அவர் அப்சர்வ் பண்ணது என்னென்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டீஷியன்ஸ்லாம் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிலியிலேருந்து பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறாங்க, அந்த ஃபங்க்ஷனும் அந்த பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணுற ஃபங்க்ஷனும் வேறு வேறையாட்டி இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் நம்பினார். இதை ரெண்டுமே அவர் எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பாலிசி ஃபார்முலேஷனோட தொடர்புடையது, அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பாலிசி இம்ப்ளிமெண்டேஷனோட தொடர்புடையது. பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது ஒரு பாலிசியை ஃபார்முலேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஈக்விட்டி, ரீஜனல் க்ரோத் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. வேறஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பாலிசியை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ரூல்ஸ், ரெகுலேஷன்ஸ் இதெல்லாம் கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பொலிட்டீஷியன்ஸ் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் மூலமாட்டி எடுக்கப்படுறவங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அவங்க மக்களுக்கு டைரெக்டாக அக்கௌண்டபிள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னா செலெக்ஷன் மூலமாட்டி எடுக்கிறாங்க. பொலிட்டிக்ஸில் ஒருத்தர் வரணும்னா அதுக்கு குவாலிஃபிகேஷன் பார்ங்கிறது எதுவுமே கிடையாது, வேறஸ் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது அப்படி கிடையாது, ஸ்கில்ஸ் அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது பியூரோக்ரஸியை கண்ட்ரோல் பண்ண பவர் உள்ளது, வேறஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பொலிட்டீஷியன்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்படக்கூடியது. மொத்தத்தில் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறது, ரூல்ஸ் லாஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுறதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வேறஸ் அட்மினிஸ்ட்ரேஷன்ங்கிறது அந்த கான்ஸ்டிடியூஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் மற்ற ரூல்ஸ் அண்ட் லாஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதோட தொடர்புடையது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இப்படி ரிஜிடாக அட்மினிஸ்ட்ரேஷனையும் பொலிட்டிக்ஸையும் செப்பரேட் பண்ணாரு. நாளடைவில் இந்த செப்பரேஷன் ப்ராக்டிக்கலாக நாட் பாசிபிள் அப்படிங்கிறத உணர்ந்துட்டு அந்த பொலிட்டிக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டைகாட்டமியை டைல்யூட் பண்ணிடுவார். பொலிட்டீஷியன்ஸுமே அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஹெட் ஆட் இருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் அட்மினிஸ்ட்ரேஷன் பியூரோக்ராட்ஸுக்கே டெலிகேட்டட் லெஜிஸ்லேச்சர், ஆர்டினன்ஸை கொண்டு வரது, அது மூலமாட்டி நிறைய லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் இருக்குது. அதனால் இவங்களோட பவர்ஸ் எல்லாமே டிஃபைன்டாட்டி பிரிக்க முடியலை, ரெண்டுமே ஓவர்லேப் ஆகிருக்கு பொலிட்டிக்ஸும் அட்மினிஸ்ட்ரேஷனும். இதனால் அவரே அவரோட ஸ்டாண்டை மாற்றிக்கிறாரு, பொலிட்டிக்ஸையும் அட்மினிஸ்ட்ரேஷனையும் ரிஜிடாட்டி பிரிக்க முடியாது அப்படிங்கிறத அவரே சொல்லியிருப்பார். இந்த ஊட்ரோ வில்சனோட ஃப்ளக்சுவேட்டிங் மைண்டை நிறைய ஸ்காலர்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக ஊட்ரோ வில்சனோட முக்கியமான கான்செப்ட் வந்து கம்பேரிட்டிவ் ஸ்டடி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். ஊட்ரோ வில்சனை பொறுத்த வரைக்கும் யூரோப்பில் இருந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டத்தோட ரொம்பவே டெவலப்டாக இருந்துச்சு அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லாமே ரொம்ப நாளாக ஒரு அத்தாரிட்டேரியன் லீடர்ஷிப் கீழே தான் இருந்துச்சு, அதனால் மொனார்கிக் சிஸ்டமும் வேணும், அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள மக்களுக்கு பாப்புலர் கண்ட்ரோலும் வேணும். அதனால் யூரோப்பியன் சிஸ்டம் வந்து ரெண்டுத்தையும் சேர்ந்த ஒரு கலவையாட்டம் இருந்துச்சு. இவர் இதை சொல்கிறது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மாடல்ஸ்லாம் கான்ஸ்டிடியூஷனை விடவும் பார்லிமெண்ட்டுக்கு அதிகமான பவர் இருந்துச்சு, அந்த பார்லிமெண்ட் நினச்சா அந்த கான்ஸ்டிடியூஷனை அப்படி எரேஸ் பண்ணி ரீரிட்டன் கூட பண்ண முடியும். ஆனால் அந்த டைமில் அமெரிக்கன்ஸ் எல்லாமே கான்ஸ்டிடியூஷனை ஸ்ட்ராங் ஆக்குறதுல தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்லிமெண்ட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸிக்யூட்டிவ் பிரான்ச்சாக இருக்கட்டும்,
ஜுடிஷியரி எல்லாத்தோட ரோல்ஸ் எல்லாத்தையும் டிஃபைன் பண்ண ட்ரை பண்ணாங்க. அதனால் அமெரிக்கா கான்ஸ்டிடியூஷனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை விடவும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இதனால் அமெரிக்காவோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் அண்டர் டெவலப்டாகிட்டு இருந்துச்சு யூரோப்பியன் சிஸ்டமை கம்பேரிட்டிவ்லி அப்படின்னு சொல்லியிருப்பார். வில்சன் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ஃப்ரேம்குள்ளே அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தணும் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம், அது அந்த கான்ஸ்டிடியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதை விடவும் ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அதாவது ஒரு அத்தாரிட்டியை டிஃபைன் பண்ணுறது ஈஸி தான், ஆனால் அந்த டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சருக்குள்ளே அந்த அத்தாரிட்டி செயல்படுறது ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. மக்களோட தேவை நீட்ஸ் எல்லாம் நாலடைவில் கூடிக்கிட்டே இருக்கும், அதுக்கு தகுந்தபடி அட்மினிஸ்ட்ரேஷனை எவால்வ் ஆகிறதுக்கு அந்த கான்ஸ்டிடியூஷனோட வெல் டிஃபைன்ட் ஸ்ட்ரக்சர் அலோவ் பண்ணாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். அதனால் வூட்ரோ வில்சன் இப்படி ரெண்டு நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை கம்பேர் பண்ணனால இவரை தான் முதல் கம்பேரிட்டிவ் தியரிஸ்ட் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட ஃபவுண்டர் அப்படின்னு இவரை தான் சொல்கிறாங்க. வில்சன் என்ன நம்பினார்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் ரிஃபார்ம்ஸை கொண்டு வரணும்னா அதுக்கு கம்பேரிட்டிவ் அப்ரோச் ரொம்பவே முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு யூரோப்பியன் அட்மினிஸ்ட்ரேஷனோட கம்பேர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். ஆனால் இந்த ஐடியாவை நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணாங்க, ஏன்னா இது வந்து இமிட்டேஷனாக உருவாக்கும், அந்த நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அமெரிக்கன்ஸுக்கு ஒரு கண்ட்ரியோட அட்மினிஸ்ட்ரேஷனை பற்றி இமிட்டேட் பண்ணுறது பிடிக்கலை, இமிட்டேட் பண்ணால் அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனோட யூனிக்னஸ் போயிடும் அப்படிங்கிறத அவங்க நம்பினாங்க. இதுக்கு வூட்ரோ வில்சன் எப்படி ரெஸ்பான்ஸ் கொடுத்துருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கம்பேரிசன் வந்து இமிட்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது, அது ரெண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் இடையில உள்ள சிமிலாரிட்டிஸ் டிசிமிலாரிட்டிஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு தான், அது ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனோட வீக்னஸ் ஸ்ட்ரென்த் அதெல்லாம் பற்றி சொல்லும் அப்படிங்கிறத இவர் சொல்லியிருப்பார். அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு நல்ல ஃபீச்சர்ஸ் இல்லைன்னு சொல்ல வரல, அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்னும் ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு யூரோப்பியன் அட்மினிஸ்ட்ரேஷன்லேருந்து சில ஐடியாஸை கடன் வாங்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்குன்னு யூரோப்பியன் அட்மினிஸ்ட்ரேஷனாகவே அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் மாற்றணும் அப்படிங்கிறத சொல்ல வரல அப்படிங்கிறத அவர் எப்படி சொல்லியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா, ஐ கேன் பாரோ ஹிஸ் வே ஆஃப் ஷார்ப்னிங் த நைஃப் வித்தவுட் பாரோயிங் த இன்டென்ஷன் டு கமிட் மர்டர் வித் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஒரு கத்தியை எப்படி தீட்டணுங்கிறத அவர்கிட்ட நம்ம கற்றுக்கலாம், அதுக்குன்னு அவரோட இன்டென்ஷனான அந்த கத்தியை வச்சு ஒரு கொலை பண்ணுறதையும் நம்ம காப்பி பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். நிறைய நாட்டோட அட்மினிஸ்ட்ரேஷனோடய கம்பேர் பண்ணி கிடைக்கிற ரிசல்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம அமெரிக்கன் கல்ச்சருக்கு தகுந்தபடி அமெரிக்கன் அட்மினிஸ்ட்ரேஷன் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கிறத மட்டும் நம்ம அடாப்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் இவரோட முக்கியமான கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லாட்டா ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ப்ரைவேட் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னென்ன டெக்னிக்ஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எஃபிஷியன்சி எஃபெக்டிவ்னஸ்லாம் கொண்டு வராங்களோ அதே டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸை பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனும் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. அவர் எப்படி சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பிஸ்னஸ் அண்ட் லைக் பிஸ்னஸ் இட் டஸ் நாட் இன்வால்வ் இட் செல்ஃப் இன் குவஸ்டின் ஆஃப் பாலிடிக்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸ், அதில் பாலிடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. அடுத்த வீடியோவில் எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்க்கலாம்.